Welcome to All Things Tamil Channel. Hello friends, welcome to my channel All Things Tamil. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 755 மோட்டர் வந்து அன்பாக்சிங் பண்ணி அதை டெஸ்டிங் பண்ணி பார்க்க போகிறோம். எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுது, அதோடய டார்க் எவ்வளோ இருக்குது, அதோட ஆம்பியர் எவ்வளோ ஆம்பியர் எடுத்துக்குது, லோடு கொடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கினேன். இந்த மோட்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் கிடைக்குது. ஒரு வெரைட்டி பார்த்தீங்கன்னா பேரிங் மோட்ரு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா புஷ் டைப். ரெண்டு டைப் வருது. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா புஷ் டைப்பு. நீங்கள் பேரிங் டைப் வாங்கிட்டீங்கன்னா ரேட் அதிகமாக வரும், நான் குவாலிட்டி நல்லா வரும், ஸ்பீடு கிடைக்கும். நான் வந்து புஷ் டைப் தான் வாங்கிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மோட்ரு வெளியெடுத்தாச்சு. இந்த மோட்டரோட சின்னதாக ஒரு விங்ஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுது, எவ்வளோ ஆம்பியர் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரோட சாஃப்ட்டுக்கும் இந்த விங்ஸோட சாஃப்ட்டுக்கும் ரொம்ப ஓல்ஸ் சின்னதாக இருக்குது. அதனால் மோட்டரோட சாஃப்ட்டில் கொஞ்சம் லைட்டாக டேப் சுற்றிட்டு அந்த விங்ஸ் வந்து நம்ம மோட்டரோட கனெக்ட் பண்ணிவிட்டு ரன்னிங் பண்ணி பார்க்கலாம். இந்த டேப் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சுற்றி சுற்றி நான் வந்து விங்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப சுத்தம்னா ரொம்ப டைட்டாக இருந்தாலும் மூணு சுற்றி சுற்றி நான் விங்ஸ் வந்து டைட்டாக அட்டாச் பண்ணிக்கிட்டேன். இந்த மோட்டருக்கு பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து 4 டயோடு போட்டு ஏசி டிசியை மாற்றி வந்து நம்ம இப்போ இது மோட்டர் கொடுக்க போகிறேன். மைனஸ் வந்து மோட்டரோட மைனஸுக்கும் ப்ளஸ்ஸும் வந்து மோட்டரோட ப்ளஸ்ஸும் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பயங்கரமான ஸ்பீடு. இந்த ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான காற்றடிக்குது, உங்களுக்கே தெரியும் சவுண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மல்டிமீட்டரில் வந்து நம்ம ஆம்பியர் செக் பண்ணுறதுக்கோசரம் அந்த ஆம்பியர் 10 ஆம்பியர் செட்டிங் மாற்றிட்டு நம்ம ஆம்பியர் செக் பண்ணி பார்க்குறோம். இந்த ஆம்பியர் செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரில் வந்து 10 ஆம்ப்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆம்பில் திருப்பிக்கிட்டு நம்ம நாபு வந்து மாற்றி போகிற மேலே நான் மாற்றி நாப் போகிற மாதிரி இருக்கும். அப்படி மாற்றி போட்டு நம்ம மோட்டரோட நியூட்ரல் வந்து நியூட்ரல் கொடுத்துட்டு ப்ளஸ்ஸை வந்து மல்டிமீட்டரோட ஒரு டெர்மினல்லையும் இந்த பவர் சப்ளை வந்து ஒரு டர்ம் ப்ளஸ்ஸை வந்து இன்னொரு டர்ம் மல்டிமீட்டர் இன்னொரு டெர்மில் வச்சிங்கன்னா எவ்வளோ லோடு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மல்டிமீட்டரில் காட்டும். ஆம்பியர் பார்த்தீங்கன்னா 1.75 ஆம்பியர் எடுக்குது. இந்த விங்ஸ்லேருந்து வர காற்று பார்த்தீங்கன்னா அந்த சால்டிங் லெட்டையும் தள்ளி விட்டுருது. டேப்பையும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ போர்ஸ் தள்ளுதுன்னு இது பயங்கர ஸ்பீடான காற்று வருது. இந்த அமேசானோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரோட ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டில் வந்து 13000 ஆர்பிஎம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதே 20-24 வோல்ட்டு தாண்டுகளை பார்த்தீங்கன்னா 24000 ஆர்பிஎம் ரீச் பண்ண அப்படின்னு போட்டிருந்தாங்க. சொன்ன மாதிரி நல்லா பயங்கரமான ஆர்பிஎம் நல்ல ஸ்பீடாக தான் இருக்குது மோட்டரு. இந்த விங்ஸில் வந்து காற்று பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 4-5 அடிக்கு நல்லா ஃபோர்ஸாக காற்று அடிக்குது. இது பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடாக ஃபோர்ஸாக காற்று அடிக்குது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த காற்றோட சவுண்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சவுண்டு வருது, உங்களுக்கே தெரியும். இந்த மோட்ரு பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷின் கூட இந்த மோட்டர் வச்சு ட்ரில்லிங் மிஷின் கூட சார்ஜபிள் ட்ரில்லிங் மிஷின் செய்யலாம். கட்டிங் மிஷின் சார்ஜபிள் கட்டிங் மிஷினு வாட்டர் பம்ப்பு நீங்களே நிறையா வீடியோ பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். அந்தமாரி நிறையா இந்த டிசி மோட்டர் வச்சு பயங்கரமான ப்ராஜெக்ட்லாம் செய்யலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த ப்ராஜெக்ட்லாம் இது இந்த மோட்டர் செய்கிறது நிறையா ஐடியாஸ்லாம் இருக்குது. நம்ம வீடு தொடர்ந்து வீடியோக்கள்லாம் அப்லோட் ஆகிட்டே இருக்கும், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட ஆப் வச்சு இதோட ஸ்பீடு எவ்வளோக்கு வந்து இப்போ இந்த விங்ஸோட ஸ்பீடு எவ்வளோக்கு செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம நார்மல் ஃபேன் யூஸாக ஃபேனில் வந்து எவ்வளோ ஸ்பீடு வருது அப்படி செக் பண்ணி பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து 5.56 மேலே தாண்டல. இதே நம்ம ஃபேனில் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் அதே ஆப் வச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வச்சவொன்னே 14-15 அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அதோட பார்த்தீங்கன்னா நார்மல் டேபிள் ஃபேனோட 2-3 மடங்கு அதிகமாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா வெறும் 5 தான் போயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா 15 அந்த ரேஞ்சுக்கு போது மறுபடியும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி காட்ட பாருங்கள். இது ஃபேக்னு இல்லை, ரியல் தான். இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடு. அந்த சாதாரண டேபிள் ஃபேன் பார்த்தீங்கன்னா வெறும் 5 தான் வந்துச்சு, இது 15. அதோட 3 மடங்கு அதிகமான ஸ்பீடில் வந்து இந்த விங்ஸ் சுற்றுது. நல்லா பயங்கரமான ஃபோர்ஸ் காற்று அடிக்குது. இந்தமாரி நீங்கள் வேணால் நீங்கள் ஒரு சார்ஜபிள் டேபிள் ஃபேனோட செய்யலாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் தொடர்ந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக இந்த நம்பர்கள் வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.